ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லோரும் வேணான்னு தூக்கி போடக்கூடிய பீர்க்கங்காய் தோல், இதை வச்சு ஒரு டேஸ்டியான துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பீர்க்கங்காயை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் இது கூட நம்ம சீவி வச்சுருக்க தோலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை வந்து தனியாக ஒரு பிளேட்க்கு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 5-6 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் இது கூட 1/2 கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு, அவ்வளோதாங்க. ரொம்பவும் டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.